Sri Gurubhyo Namaha, Sri Raghavendra Swami Brindavanam, Indian Bank Colony Ambattur Chennai. Namadu Amrudavani YouTube channel ku anbargalai adaikkindrom. Indraya dinam May 20th thedi Vyazhakkizhamai Guruvaram Malai. Sannidhanathil indha padivu oru sirappu padivaga padivu seiyappadugindrathu. Naalaiya marudhinam Sanikkizhamai namadu Sri Madhwacharyathil Corona தாக்கத்திலிருந்து அன்பர்கள் விடுபடுவதற்காக பிரத்யேகமாக மீண்டும் ஸ்ரீ ஹரிவாயு ஸ்துதி ஹோமம் நடைபெறும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனிக்கிழமை சனி கிரகத்திற்கும் இந்த வாயு, இப்போ ஆக்சிஜன் தான் எல்லாருக்குமே பிரச்சனை. இந்த சனி ஹரிவாயு ஸ்துதி பகவானையும் வாயுவையும் சம்பந்தப்படுத்தி சனிக்கு பிரீத்தி, சனி வந்து சாக்ஷாத் வாயு, சனிக்கிழமையே வந்து இப்போ இந்த ஹோமம் நடைபெற இருக்கின்றது. ஸ்ரீ ஹரி வாயு ஸ்துதி ஹோமம் பிரத்யேகமாக இந்த வாயு சம்பந்தப்பட்டவர்களுக்காக குறை நீங்குவதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்யப்படக்கூடிய இந்த நாளில் வந்து ஹோமத்தை வந்து ஹரிவாயு ஸ்துதி ஹோமமாக நம்ம பண்ண போகிறோம். வருகின்ற 22ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமண நாளும் கூட, வைசாக சுத்த தசமி நாளைய தினமாக இருந்தாலும் இங்கே மடத்தினுடைய சம்பிரதாயம் வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் 23 தான் ஏகாசின்றதுனால 22 சனிக்கிழமை வந்து பத்மாவதி சீனிவாச கல்யாண வைபவத்தையும் சேர்த்து இங்கே வந்து ஒரு பிரார்த்தனையாக நம்ம பண்ண போகிறோம். அன்றைய தினத்தில் வந்து இங்கே அறிவாய் ஸ்துதி ஹோமத்தை வந்து நடத்துவதற்காக எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் யாரெல்லாம் எஃபெக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்காகலாம் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அறிவாய் ஸ்துதி பண்ண போகிறோம். அது மட்டுமல்ல, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நரசிம்ம ஜெயந்தி, ராயர் வந்து பிரகலாதருடைய அம்சம், பிரகலாதருக்காக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம், நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு 25ஆம் தேதி வைசாக சுத்த சதுர்தசி அன்னைக்கு காலம்பர இங்கே வந்து நரசிம்மர் மூலமந்திர ஹோமம் நடைபெறும். அந்த நரசிம்மர் மூலமந்திர ஹோமமும் கூட கொரோனா தாக்கத்திலிருந்து அன்பர்களை காப்பாற்றுவதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற திட்டமாகத்தான் இங்கே ஹோமத்தை நம்ம பண்ண போகிறோம். அதற்கும் எந்த சங்கல்ப கட்டணமும் கிடையாது. எனவே வாட்ஸ்அப்பில் நம்ம இந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் வாட்ஸ்அப்லேயோ எதை எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க பேரெல்லாம் சொல்லி இங்கே சங்கல்பம் பண்ணி எந்த விதமான பிரதிபலனும் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக எல்லாருக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு சனிக்கிழமை ஹரிவாய் ஸ்துதி ஹோமம், செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி மே 25ஆம் தேதி நரசிம்மர் ஸ்ரீ நரசிம்மர் மூலமந்திர ஹோமம் இதுன்னு நடக்கும். இதில் என்ன ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னாக்கா இந்த பிரார்த்தனையெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு கை கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இது இருந்தாலும் இந்த மாதம் நம்ம ஒரு பயந்த மாதம். அரசாங்கமே வந்து இந்த மாதத்தில் வந்து இந்த கொரோனாவுடைய ஏற்றம் வீச்சு அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தில் வந்து நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துட்டுருக்காங்க, அவஸ்தப்பட்டுருக்காங்க மக்கள்லாம். அரசாங்கத்திலையும் வந்து நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க, மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் நல்லாவே பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தது தான். ஜோதிஷ ரீதியாக பார்த்தோம்னா இது வைகாசி மாதம், தமிழில் வைகாசி ரிஷப மாதம். ராகு இப்போ ரிஷபத்தில் தான் இருக்கார். ரிஷபத்தில் வந்து இப்போ சூரியன், இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் அவ்வளவு வந்து இது போன்ற இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ உத்தமம் இல்லை. ஒரு சில இதில் வந்து பதிவில் நான் கூட படித்தேன், இது ரொம்ப அற்புதமாக இருக்கும், இதை வந்து ஒரு நிவாரணமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது நிவாரணம் கொடுத்ததேயானால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் பொதுவாக இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் அல்ல. சூரியன் ராகு சேர்றது வந்து அவ்வளோ விசேஷம் அல்ல. இந்த ஒரு மாதத்தை நம்ம கடந்துட்டு சூரியன் வந்து ரிஷபத்தை விட்டு போயிட்டாருனாக்கா ஆனி மாதத்துலேருந்து தாக்கம் குறையும்ன்றது தான் நம்மளுடைய கணிப்பு. இது வந்து இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம கடந்து விட்டோம். எப்போ நம்ம குறிப்பாக இந்த மாத கடைசி மே மாத கடைசி ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் இந்த தாக்கத்தினுடைய ப்ரெஷர் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு ரொம்ப கடக்க வேண்டிய ஒரு காலகட்டம், கடந்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டம். இது எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பகவான் நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் முன்கூட்டியே வந்து நம்ம நரசிம்ம ஹோமத்தையும் அறிவாய் ஸ்துதி ஹோமத்தையும் நம்ம பண்ணுறோம். இது ஒரு பிரார்த்தனை திட்டம், எல்லோருக்கும் எல்லாரும் கிடைக்கணும், சுமூகமாக மக்கள் வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், இந்த தாக்கத்திலிருந்து விடப்பட வேண்டும் என்கின்ற குறிக்கோளை மட்டுமே கொண்டு ஜோதிஷ ரீதியாகவும் இதை கணக்கிட்டு இந்த ஹோமத்தை பண்ணுறோம். அன்பர்கள் இதில் வந்து பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள் பங்கு கொண்டும்
எல்லாம் வல்ல பகவானுடைய பேரர்களுக்கும் ராகவேந்திர சுவாமியுடைய குரு அவர்களுக்கும் பாத்திரங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அன்பர்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலை, அமிர்தவாணி யூடியூப் சேனலை நிறைய அன்பர்கள் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதை முழுக்க முழுக்க ஒரு சர்வீஸ் ஓரியன்டாகவே நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது அனைவரும் பயன்படக்கூடிய விதத்தில் இப்போ கோசாலை கட்டின்னு இருக்கோம், அக்ஷயா கோசாலை. ஃபண்ட்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் ஸ்லோடவுன் ஆகிட்டுருக்கு ஒர்க்கு. இப்படியெல்லாம் வந்து முழுக்க முழுக்க சத்காரியங்கள் தான் இங்கே. கோ சேவை, வேத சம்ரக்ஷணம், யஜ்யங்கள் எல்லாமே வந்து லோகக்ஷேமார்த்தது தான் பண்ணிட்டுருக்கோம். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணிட்டுருக்கோம். அதனால் இந்த சேனலை டிவோட்டிஸை கொண்டு வாங்க. சொசைட்டிக்கு நம்ம பண்ண ராயருடைய அனுகிரகம், குரு அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.